விரைவு செய்திகள். மத்திய கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை சார்பில் தேசிய கோபால் ரத்னா விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தேசிய பால்வள தினத்தை முன்னிட்டு இந்த விருதுகள் வழங்கப்படும் என்றும் இதற்கான விண்ணப்பங்களை https.awards.gov.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த செயற்கை கருவூட்டல் தொழில்நுட்பம், சிறந்த பால் கூட்டுறவு சங்கம், பால் உற்பத்தி நிறுவனம் உள்ளிட்ட பிரிவுகளில் தேசிய கோபால் ரத்னா விருதுகள் வழங்கப்படுகிறது. இ பாஸ்போர்ட் நடப்பாண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வெளிநாடுகளுக்கு செல்லும் குடிமக்களின் பயணங்களுக்கு வசதியாக எலக்ட்ரானிக் சிப் பொருத்தப்பட்ட இ பாஸ்போர்ட் வழங்கப்படும் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இதுகுறித்து பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் சயீத், இ பாஸ்போர்ட் மூலம் போலி பாஸ்போர்ட்டுகளை குறைத்து பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என்று கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக யமுனா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வெள்ள அபாயத்தை தடுக்க தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். அங்குள்ள பந்தல்கான் பகுதியில் யமுனா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாய கட்டத்தை நெருங்கியுள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்திய மருந்து பொருட்களின் ஏற்றுமதி கணிசமான அளவு வளர்ச்சி கண்டுள்ளது. 2013-14 நிதியாண்டின் முதல் 4 மாதங்களில் 20,596 கோடி ரூபாயாக இருந்த மருந்து பொருட்களின் ஏற்றுமதி இந்த நிதியாண்டில் அதே காலத்தில் 50,714 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது 146% வளர்ச்சியாகும். உலக சந்தையில் இந்திய மருந்து பொருட்களின் பங்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு இருப்பதாக மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. ஜெனரிக் ரக மருந்து உற்பத்தியில் இந்தியா சிறப்பிடம் வகிக்கிறது. மத்திய அரசு பணிகளுக்கான பல்வேறு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் விண்ணப்பதாரர்கள் அவர்களின் அடிப்படை விவரங்களை ஒருமுறை மட்டுமே பதிவு செய்யும் வகையிலான ஓடிஆர் வசதியை யுபிஎஸ்சி அறிமுகம் செய்துள்ளது. இந்த புதிய நடைமுறை மூலமாக யுபிஎஸ்சி சார்பில் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு முறையும் அவர்களின் அடிப்படை விவரங்களை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இதனால் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விவரங்களை மிகுந்த கவனத்துடன் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.